வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா மதுரை மாவட்டம் மேற்கு ஊராட்சி ஒன்றிய பகுதியான தாராப்பட்டி கிராமத்தில் உள்ள மஞ்ச ஊரணி கண்மாயி ரூபாய் மூன்று லட்சம் செலவில் தூர்வாரும் பணியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஊரணிகள் உள்ளது இதில் முப்பத்தி ஏழு கோடி அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் குடிமராமத்து பணி செய்கிறோம் இதன் மூலம் வரும் மழை காலங்களில் தண்ணீரை சேமித்து குடிநீராக பயன்படுத்தவும் விவசாயிகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யவும் இந்த கண்மாயை தண்ணீர் உதவும் மேலும் வைகை ஆற்றில் இருபுறங்களிலும் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கு இருபுறமும் சிறிய கால்வாய்கள் அமைக்கப்பட்டு கழிவு நீர் வைகை ஆற்றில் கலக்காமல் கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்தும் முறையில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் மதுரை மத்திய தொகுதி திமுக எம்எல்ஏ பழனிவேல் ராஷனுக்கு அரசு விழாவுக்கு அழைப்பு கொடுப்பதில்லை என்ற புகார் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக எம்எல்ஏ பழனிவேல் தியாக ராஷனுக்கு அவருக்கு முறையான அழைப்பு விடுத்தோம் அன்று அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அவரது உதவியாளரை அழைத்து அரசு விழாவில் பங்கேற்க வருமாறு அழைத்தோம் ஆனால் அவர் வரவில்லை பிறகு நாங்களே இலவச மடிக்கணினிகளை அன்று வழங்கினோம் என்று கூறினார் கலாம் செய்திகளுக்காக மதுரை நிருபர் கனகராஜ் நீர் கூட வீணாக வீணாகக்கூடாது அனைத்தையும் சேமிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத திட்டத்தை தமிழகம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு முடுக்கிவிட்டு பொதுப்பணித்துறை கம்மாய்கள் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக இருக்கின்ற கம்மாய்கள் ஊரணிகள்